Sri SankaraTV நேயர்கள் அனைவருக்கும் கல்பனாவின் இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி சாத்விக ருசி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மாம்பழம் ஐஎஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் உங்க சாரி அண்ட் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து சோயா கோலா உருண்டை வந்து செய்ய போறேன்னு சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கும் போதே. எங்க ஸ்டுடியோல இந்த இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் கொடுத்து நாங்கள் டிஷ் செஞ்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஸ்பைசி. செட்டிநாடு ஐட்டமா? ஆமா, செட்டிநாடு ஐட்டம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் மட்டும் நீங்கள் ஒரு தடவை சொல்லிவிடுங்க. சோயா, க்ரீன் சில்லி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகம், கரம் மசாலா, சீரகத்தூள், முந்திரி பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், உடச்சக்கடலை பவுட்ரு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, இது நம்ம வெள்ளை பச்சரிசி. பச்சரிசி, ஓகே ஃபைன். இவ்வளோதான், இவ்வளோதான் இல்லை, நிறையவே இருக்குது. பட் இது என்ன சொல்கிறது, செட்டிநாடு ஐட்டம்ன்றதுனால நம்ம எல்லா விஷயங்களுமே யூஸ் பண்ணுறோம்ல. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்படி இந்த டிஷ் வந்து செய்யணும்னு உங்களுக்கு ஒரு நீங்களா யோசிச்சு வச்ச ஒரு ஐட்டம் ஆயிடுது? வெரைட்டி வெரைட்டியாக செய்யணும்னு ஆசை, பசங்களுக்கு பிடிக்கும்னால ஓகே பண்ணணும்னு ஆசை, அதனால பண்ணுறது. ஓகே, இந்த சோயாவை நீங்களே டெஸ்ட் பண்ணதா இல்லை ஆல்ரெடி நீங்கள் பார்த்த ஒரு விஷயம்? சாப்பிட்ட விஷயம். ஸோ இதில் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க? வெளியில் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் செஞ்சு தான். நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க? ஓகே. ஸோ ஆல்ரெடி எல்லா மசாலாவும் இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம் இந்த சோயா கோலா உருண்டையில். என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்பர் மெயினாக. ஸோ இன்றைக்கி பேண்டமிக் டைம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உணவு வகைகள் பார்க்கும்போது எல்லாமே மாறி இருக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பெப்பர், குழந்தைங்களுக்கு வந்து பெப்பர் சேர்க்குறதுலாம் ரொம்ப மருத்துவ குணம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பெப்பர் சேர்க்குறோம், அப்புறம் சீரகம். ஸோ இது தனியா பவுடரில். வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு? சமைக்கிறது வெரைட்டியாக பிடிக்கும். வெரைட்டி, ஓகே. பசங்களுக்கோசரம் சமைக்கிறது வெரைட்டி. மெயின் அவங்களுக்கு மட்டும்தான் செய்வீங்களா இல்லை ஆத்துக்காருக்கும்? ஏன்னா குழந்தைங்க நான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பசங்க தான். ஓகே ஃபைன். அதனால அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. ஆமாம். அடுத்தது பச்சை மிளகாய் கொடுங்க. ஓகே, ஆனியன் கொடுங்க. இதில் வந்து கொஞ்சம் ஆனியன் எடுத்துடுறேன். ஓகே, லாஸ்ட்டாக வந்து தேவைப்படும். ஓகே ஃபைன். ஆனியன் கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க ஆல்ரெடி, திருப்பியும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வதக்கிறது தான் வதக்க போகிறோம். ஆமாம் நம்ம. ஓகே, இது எவ்வளோ நேரம், எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுக்கும்? ஏன்னா இவ்வளோ பொருட்கள் இருக்குது, இதான சீக்கிரம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வீட்டில் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணி பசங்க அப்படி விரும்பி சாப்பிட்ருக்காங்களா? பால் கொழுக்கட்டை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓகே, நிறைய ஐட்டம் இருக்குது. ஓகே, நீங்களா எதுவும் வந்து கிரியேட்டிவாக எதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதை இது மிக்ஸோடு இது பண்ணி அந்த மாதிரி. ஏன்னா குக்கிங் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதனால க்ரீன் இது அந்த இது கொடுங்க. மிளகாத்தூள், மிளகாத்தூளா? அது மாதிரி என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக எல்லாரும் செய்வாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் அதில் எதாவது கொஞ்சம் ஸ்பைஸியாக போட்டு செய்யலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பைசி சேர்ப்பேன். இப்போ எல்லாமே வந்து பெப்பர், நிறைய இதில் பெப்பர் சொல்லு, தனியா, மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், ஆ சீரகத்தூள், சீரகத்தூள், பெப்பர் சொல்லியிருந்தீங்களே, என்ன பெப்பர்? ஏன்னா இப்போ வந்து கோவிட்னால வீட்டில் ஃபுல்லாக எல்லாமே வந்து பெப்பர், இஞ்சி பூண்டு அந்த மாதிரி ஐட்டம், அதே மாதிரி சூப், சூப்பில் வந்து முருங்கீரை சூப் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவோம். கரம் மசாலா, கரம் மசாலா, முருங்கைக்கீரைன்னு பார்க்கும்போது அதில் நிறையா அயன் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கோவிட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இம்யூனிட்டி பவர் நம்ம அதிகமாக வர்றதுனால அது கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வேஸ்லின் இருக்குது, குழந்தைங்களுக்கு கிடையாதுனால மெயின் வந்து குழந்தைங்க தான். ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் பசங்களுக்கு. என் பொண்ணுக்கெலாம் கம்மினால நான் டெய்லி அதுதான் கொடுக்குறேன். சோயா எடுங்க. ஸோ சோயா வந்து ஊற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதானே கேக் வந்தேன். ஓகே, எவ்வளோ நேரம் ஊறணும் அந்த சோயா?
ஒரு 2 hours உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஈஸியா இருக்கும். ஓகே. லைட் வார்ம் வாட்டர்ல போடுங்க. போட்டுட்டு நல்லா தண்ணியில முக்க வச்சிட்டு இது பண்ணிடணும். ஓகே. ஊறினது அப்படியே எடுத்து தண்ணியில சேக்கணும். நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் கூட அதுல இருக்கடாது சோயால. நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணனும். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோயா கோலா உருண்டை தான் இன்னைக்கு உங்களுக்காக பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. சோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து எண்ணெய் விட்டுட்டு சீரகம், அப்புறம் வந்துட்டு வெங்காயம் போட்டோம், அப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் வந்து தனியாத்தூள் போட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை தனியாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் சீரகம் போட்டீங்க நீங்கள். ஸோ இவ்வளோ தான் போட்டிருக்கோம். அப்புறம் சோயா இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா முந்திரியை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மிக்ஸியில் அரைச்சி. ஸோ இப்போ நம்ம அரைக்க போகிறோமா? ஓகே. ஸோ முந்திரிலாம் வந்து கூடுதல் ஒரு டேஸ்ட்டு. ஆமாம், பசங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் குழந்தைகளுக்கு நல்லது. நல்லது. ஓகே. ஒரு திக் பேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும் இல்லை இது ஆக்சுவலி. ஸோ குறை குறை தான் அரைக்க போகிறோம். ஆமாம். ஓகே. இதுவும் அதில் போட்டுடலாம். போட்டுடலாம். ஓகே. ஸோ நிறைய இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருந்தது பார்த்தா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நம்மளது ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இன்னும் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே. இன்றைக்கி வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா கோலா உருண்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் சால்ட் போடுறேன். ஓகே. ஸோ சிம்லியே வச்சு தான் இது நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும்ல, ஏன்னா வதங்கணும் எல்லாமே, கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே. இதே இதுலேயே வந்து இந்த உருண்டையிலே சோயா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது இதில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா உருண்டையிலேயே? இல்லை. கோலாவில் இல்லை, இது இது தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை செஞ்சு கொடுத்து வீட்டில் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருந்தாங்களா? அந்த மிளகாய் இது கொடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே. இதை வந்து கொஞ்சம் போடணும். ஓகே. சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ போடுறோம். ஸோ இதில் வந்து நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஆமாம். பெப்பர் கொஞ்சம் கொடுங்க. ஸோ இது ஒரு காரசாரமான ஒரு டிஷ்ஷாக தான் இன்னைக்கு. இது வந்து சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், சும்மா அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே சாப்பிட்டுடலாம். சும்மா ஒரு சாஸ் மாதிரி வச்சு வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். ஓகே. சில பேர் ரொம்ப, ஏன்னா இதில் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வராமல் இருக்குது, கொஞ்சம் சாஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு உடச்சிக்கல பவுட்ரு கொடுங்க. உடச்சிக்கலாம், ஏன்னா அது உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த இதான் மெயின். இந்த உடச்சிக்கல்ல கூட வறுத்துட்டு கொஞ்சம் பொடி பண்ணணும். ஓகே. ஓ, உடச்சிக்கலையும் நம்ம வறுக்கிறோம். ஆமாம், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு. போதுமா? இன்னும் தேவையா? போதும் போதும். வீட்டில் இந்த பேண்டமிக் டைம்லாம் எப்படி உங்களை பொழுது போக்கிக்கிட்டீங்க? எப்படி ஃபுல்லாக குக்கிங்கே போச்சா? குக்கிங் தான். எண்ணெயே அந்த அளவுக்கு அவங்க சேர்க்கல. இது வந்து கொஞ்சம் ஹெல்தி உணவு தான் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களுமே சாப்பிட்லாம், ஏஜ் உள்ள மக்கள். இப்போது இது இது என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் போட்டு இன்னொரு வாட்டி நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஓ சரி. ஆக்சுவலி என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கிரைண்ட் பண்ண போகிறாங்க அந்த மசாலாவை. ஃபஸ்ட் வந்து எண்ணெய் விட்டு சீரகம், வெங்காயம், அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், சாப்பிடறதுக்கு. அப்புறம் இது கடைசியா என்ன பண்ணோம்னா இந்த இது பொட்டுக்கடலையோட பவுடர் தானே ஆட் பண்ணோம், அவ்வளவுதான் ஆட் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். பெப்பர் கூட இப்ப சேர்த்தாச்சு. சோ எல்லாமே சேர்த்தாச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த அரிசி மாவு மட்டும் கடைசியாக சேர்ப்பீங்களா? எப்படி இது
அது வேணும்னா ஆப்ஷன். சப்போஸ் வந்து நம்மளுக்கு அந்த உருண்டை பிடிக்க வரலன்னா சில சமயம் வந்து எண்ணெயில் போட்டால் இதுவாகும், அது ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேண்டாம். மசாலா வந்து கடாயில் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்தோம். அகைன் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் அது வந்து திருப்பி லைட்டாக கிரைண்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்திருக்காங்க. கிரைண்ட் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். ஓகே அங்கே போய் இது பிடிச்சனே உருண்டை வருது. ஓகே ஃபைன். இப்போ இதில் அந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஆல்ரெடி கொஞ்சோண்டு ஆனியன் வச்சுருந்தோம், இப்போ அந்த ஆனியனை வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க. கொத்தமல்லி எடுங்க. ஸோ எல்லாமே அந்த பைண்டிங்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம் அந்த ஆனியன் அண்டு கொத்தமல்லிலாம். ஆமாம். ஓகே. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பசங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுக்கணும்னா இது ஈஸியாக. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தேவைன்னா உடச்ச கடலை போட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். லைக் மாவு மாதிரி நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும் உங்களுக்கு. ஓகே. ஓகே என்ன காஞ்சிடுச்சு. ஓகே உருண்டை போடுறேன். சூப்பர். வாவ் அது பார்க்கும் போதே டெம்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம், அழகாக ரவுண்டு பிடிச்சிட்டிங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு வந்து சோயா கோலா உருண்டை தான் இன்றைக்கி நமக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் வரத்து எடுத்தால் முடிஞ்சிருச்சு, ரெடி ஆகிட போகுது. ஸோ ஈவினிங் டைம் நம்ம சாப்பிடணும், ஒரு பெரியவங்களுக்கும் சரி சின்ன பசங்களுக்கும் சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி ரெடி ஆகிட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் சிம்லேயே வச்சு நம்ம வதக்குனா கொஞ்சம் உள்ளேயும் அது கொஞ்சம் இதுவாகும்ல. ஸோ முந்திரிலாம் போட்டதுனால நமக்கு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ல அந்த ஃப்ளேவர். ஆக்சுவலி டேஸ்ட் நல்லா இருக்கும். சோயா வந்து வெறும் பிளெயினாக போட்டோம்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வருமானது தெரியல. ஓகே. அது விரும்ப மாட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். சூப்பர். நிஜமாலே ஆனால் இதை நம்ம எல்லாமே ருசி கலந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து ருசி கொடுக்கும். ஒரு செட்டிநாடு ஐட்டம் தான் இது. ஆக்சுவலி ஒரு செட்டிநாடு கோலா உருண்டை மாதிரி தான் இது இல்லை. ஆமாம். ஓகே. ஸோ அப்போ டெய்லியும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு வெரைட்டி இருக்கும் கண்டிப்பாக. ஆ கண்டிப்பாக. ஓகே ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்துடுறேன். உங்களோட டைம் பாஸே வந்து குக்கிங் தான் இல்லை. ஆமாம் ஃபுல்லாகவே அந்த ஒரு விஷயந்தான். பசங்க ஏதாவது வீட்டில் எல்லாம் வரும்போது ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களா? இன்னும் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. ஓகே அதை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம். ஓகே உங்களுக்கு வேணும்னா எனக்கு வேலை செய்ய செஞ்சு தரேன். ஓகே சூப்பர். அவ்வளோதான். வெரைட்டி வேணும்னா. ஆமாம் உங்களுக்கு என்ன என்ன செஞ்சு தரேன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதான். கரெக்ட் தான். அது சொன்னோடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. பையனும் சரி பொண்ணும் சரி செய்வாங்க. அதெல்லாம் செய்வாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தவிர மற்றவங்கெல்லாம் செய்வாங்க. ஓகே அதான் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே பொண்ணே வந்து ரொம்ப பக்குவமாக தான் சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையும். எடுத்தவுடனே நெகட்டிவ் எதுவும் வராது, பாசிட்டிவ் தான் வரும். நம்ம கேட்டவுடனே கண்டிப்பாக அம்மா பொண்ணா? அம்மா. ஆமாம். ஓகே ஃபைன். இல்லை எங்கள் வீட்டில் ரெண்டு பேருமே வந்து நாங்கள் மூணு பேரும் ஒரு கட்சி. ஓகே எப்படின்னா நாங்கள் எல்லாம் அவரு மட்டும் தனியாக விட்டுருவீங்க. அவருக்கு வந்து சத்தம் போட்டாலே பிடிக்காது. அதனால பக்கமே போக மாட்டேங்களா? சவுண்ட் நாங்கள் வந்து சவுண்டு என்ன நாங்கள் ஆட்டம் பாட்டை கொண்டு எல்லாமே நடக்கும் எங்கள் வீட்டில். பசங்களுக்கு தகுந்த ஏன்னா அவங்க குழந்தைங்க ஒரு வருஷமாக வீட்டில் இருக்காங்க, யார் கூட பேச என்டர்டைன்மெண்ட் கிடையாது, நாங்கள் வெளியவும் அனுப்ப மாட்டோம் கண்டிப்பாக. அதனால வந்து ரொம்ப வந்து பசங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போவேன். சூப்பர். நல்ல விஷயம் கண்டிப்பாக. இன்றைக்கி அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். குழந்தைங்கள ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஃபைனலி நம்மளோட சோயா கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு, நான் இதை டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி புடவே இல்லை, அது அப்படியே கரெக்டாக அப்படியே வருது. வா
நிஜமாலே ஈவினிங் டைமில் வந்து ஒரு சூப்பரான உகந்த ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்பைஸியே இல்லை, நீங்கள் கரெக்டாக அளவாக போட்டிருக்கீங்க. அதனால் நல்லா வந்து கரெக்டான ஸ்பைஸி இருக்குது. ரொம்ப காரம் எடுத்தோடனே ஒரு நெடி அடிக்கும் பாருங்கள், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது, அப்படியே வாயில் மெல்லும் போதே எனக்கு மெல்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ஆசமாக வந்திருக்கு. அண்டு கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தீங்க. அதுவும் என்ன சொல்கிறது, சோயா கோலா உருண்டை, இது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது தான். பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சங்கரா டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நேரத்தில்? ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும் கண்டிப்பாக. இப்போ நம்மளுக்கு மெயின் வந்து ஃபுட்டில் தான் இப்போ ட்ரீட்மெண்ட்டே நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, மெடிசன்ஸ் கிடையாது. ஆமாம், அதனால வந்து ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும், எதுவாக இருந்தாலும் ஹெல்த்தி ஃபுட்டு. அதே மாதிரி பசங்க நிறைய ஜூஸ் ஐட்டம், சூப், அந்த மாதிரி ஐட்டம், நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது. ட்ரெடிஷ்னல் உணவுல நிறைய விஷயம் நிறைய இருக்கு, அது ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு, அதுதான் வேணும். வேற என்ன, ஹெல்த் நல்லா இருந்தாலே போதும். அண்ட் சூப்பரான ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க, சேஃபா இருங்க, ஹெல்த்தியா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். அண்ட் இது தொடர்ந்து மாம்பழம் ஐஎஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்காக. தேங்க்யூ.